குருசுமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருநறையூர் என்கிற திவ்யதேசத்திற்கு 10 பதிகங்களை அதாவது 100 பாசுரங்களை அருளி செய்துள்ள திருமங்கை ஆழ்வார் அந்த திருநறையூரை பற்றின 8வது பதிகத்திலே அதாவது பெரிய திருமொழியினுடைய 7வது பத்தினுடைய முதல் திருமொழியிலே அந்த திருநறையூர் எம்பெருமானை பார்த்து பலவாறாக வேண்டுகிறார். நீ எனக்கு அருள் புரிய வேண்டும், பிறவாமை அனை பணி என்று எனக்கு பிறவாமையாகிற வரத்தை தர வேண்டும், உன்னுடைய திருவடிகளிலே நீ என்னை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பலவாறாக அந்த எம்பெருமானையே தாம் பற்றியிருப்பதை விண்ணப்பித்து கொண்டே வருகிறார் இந்த திருமொழியில். இதிலே 5வது பாட்டு, அந்த 5வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், நான் உன்னை வணங்கி தொழுமாறு நீ எனக்கு அருள் புரிய வேண்டும், உன்னை நான் வணங்கி தொழும்படியாக அதற்கு என்ன வழியோ அதை நீதான் சொல்லி அருள வேணும் என்று அந்த எம்பெருமானையே பார்த்து பிரார்த்திப்பதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. முதல் வேல் நெடுங்கண்ணியும் நீயம் கல்லார் கடுங்கானம் தெரிந்த களிலே நல்லாய் நரநாரணனே எங்கள் நம்பி சொல்லாயுன்னை யான் வணங்கி தொழுமாறே. அடியவர்களுக்காக எம்பெருமான் என்னவெல்லாம் செய்கிறான் என்றால், முக்கியமாக அவன் கானகத்திற்கு எழுந்தருளினான் அல்லவா. பெரிய சக்கரவர்த்தியினுடைய குமாரனாய் ராமபிரானாய் பிறந்திருக்கிற காலத்திலே அந்த பெரிய ராஜ்யத்தையும் துறந்து விட்டு அந்த 90 வெயில் வருத்த வெம்பரல் மேல் பஞ்சடியால் மன்னனி ராமன் பின் வைதேவி என்னுரைக்கும் அன்னனடைய வணங்கு நடந்திலளே என்று சொல்லும்படியாக அந்த சீதாபிராட்டியையும் அழைத்து கொண்டு கல்லும் முள்ளுமான காட்டிலே நடந்து சென்றான் அல்லவா. அதை தெரிவிக்கின்றார் முன்னடிகளிலே. வில்லேர்நுதல் வேல் நெடுங்கண்ணியும் நீயும். வில்லேர்நுதல் என்றால் வில் போன்ற நெற்றியையும் வேல் நெடுங்கண்ணி வேல் போன்ற கண்களையும் உடையவளான சீதை பிராட்டி, அப்படிப்பட்ட சீதை பிராட்டியோடு கூட கல்லாறு கடுங்கானம் திரிந்த களிரே, கல்லார் கடுங்கான் கற்களெல்லாம் நிறைந்திருக்கும்படியான அந்த கடுமையான கானகத்திலே நீ திரிந்தாய் அல்லவா, உன்னுடைய திருவடிகளாலே நடந்து சென்று எத்தனை அடியவர்களை அனுகிரகித்தாய். தண்டகாரண்யத்தில் இருந்த ரிஷிகள், இன்னும் சுக்ரீவன் ஹனுமான் முதலானவர்கள், விபீஷணன் முதலானவர்கள், இவர்கள் அத்தனையும் அத்தனை பேரையும் அனுகிரகித்தது இப்படி நடந்து சென்றுதானே. அதை தெரிவிக்கின்றார். அப்படி காணம் திரிந்த களிறு, எப்படி களிறு யானையானது காட்டிலே திரியுமோ அப்படியே என்றோ நீயும் திரிந்தாய் என்று அவனை பார்த்து சொல்லுகின்றார். மேலே அவனை நல்லாய் நரநாரணனே, நல்லவனே நரநாரணன் என்னால் நரன் நாராயணன் என்ற 2 அவதாரத்தையும் ஒருங்கே எடுத்து நரனான சிஷ்யனுக்கு நாராயணனாகத்தான் திருமந்திரத்து உபதேசத்தருளினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. ஆக அப்படி உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டியாயிருந்த எங்கள் நம்பி, எனக்கு நம்பி, இந்த இடத்துல அந்த திருநறையூர் நம்பியைத்தான் அவர் குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட நீ என்ன செய்ய வேண்டும், சொல்லாய் யான் உன்னை வணங்கி தொழுமாறு, உன்னை யான் வணங்கி தொழுமாறு நீ எனக்கு சொல்லாய். அது 6 என்னால் அதற்குண்டான வழி என்று கூட சொல்லலாம். ஆஹா, தொழும் 6, தொழுவதற்கு உபாயத்தை, அதாவது உன்னை நான் தொழ வேண்டும், அதற்கு என்ன வழியோ அதை நீயே எனக்கு காட்டியருள வேணும் என்று இந்த 5வது பாசுரத்திலே சொன்ன ஆழ்வார் அடுத்தபடியாக 6வது பாசுரத்திலே நான் உன்னை கண்டுகொண்டு விட்டேன், கண்டுகொண்டு உய்வும் பெற்றுவிட்டேன் என்றே அருள் செய்கின்றார். பணியே பரங்கொன்னின் அவளத்திரளே முனியே திருமூடி களத்து விளக்கே இனியாய தொண்டரோம் பருகின் அமுதாய கனியே உன்னை கண்டு கொண்டு இந்தொழிந்தேனே. எம்பெருமான் எங்கெல்லாம் எழுந்தருள் இருக்கிறான். பணியே பரங்குன்று, பணியே பனி ஏய்ந்திருக்கும்படியான பரங்குன்று, மிக உயர்ந்த குன்று என்று இங்கே சொல்லுவது திருப்பிரிதி என்கிற திவ்யதேசத்தை என்று பெரியோர்கள் காட்டுகின்றார்கள். அதாவது எம்பெருமான் இமயமலையினுடைய அக்கறையிலே, அதாவது திருப்பிரிதி என்கிற திவ்யதேசம்,
முதல் முதலிலே ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசம் அதுதான். அதாவது பெரிய திருமொழி தொடங்குகின்ற பொழுதே பிரிதி சென்றடைய நெஞ்சே, பிரிதி சென்றடைய நெஞ்சே என்று சொல்லுகின்ற பொழுது இமயத்துள் திருப்பிரிதி என்று அருளி செய்திருக்கின்றார். அந்த திருப்பிரிதி என்கிற திவ்ய தேசத்தை தான் இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார் என்றும் கொள்ளலாம். பனியேய் பரங்குன்று, அந்த குன்றிலே பவளத்திரள் போல எழுந்தருளி இருப்பவனே, முனியே என்றால் நினைப்பவனே, மனநசீலகா முனிகி என்று தன்னுடைய தொண்டர்களை எப்பொழுதும் நெஞ்சிலே மனனம் செய்து கொண்டிருக்கிறானாம். ஆகினாலே அவனை முனியே திருமூழிக்களத்து விளக்கு, திருமூழிக்களம் என்கின்ற திவ்ய தேசம், அந்த திவ்ய தேசத்திலே விளக்கே என்றால் எல்லோருக்கும் நன்றாக பிரகாசித்துக் கொண்டு எழுந்தருள் இருப்பவன் என்பது பொருள். அதற்கு மேலே இனியாய் என்றும் சொல்லலாம், இனியாய தொண்டரோம் என்றும் பாடம் காட்டியிருக்கிறார்கள். இனியாய் என்னால் மிகவும் இனிமையானவனே என்று சொல்லி தொண்டரோம் பருகு இன்னமுதாய கனியே என்று தொண்டரோம், தொண்டரோம் என்றால் தொண்டர்களான நாங்கள், பருகும்படியான இனிய கனியாய் இருப்பவனே, அப்படின்னா அழகான சுவைமிக்க ஒரு பழம் போலே இருப்பவனே, அப்படிப்பட்ட உன்னை நான் கண்டுகொண்டு உய்ந்து ஒழிந்தேன், உன்னை நான் சேவித்து அதனாலே உஜ்ஜீவனத்தையும் பெற்றுவிட்டேன், கீழ்ப்பாசுரத்திலே உன்னை தொழுமாறு எனக்கு அருளாய் என்றார். இப்பாசுரத்திலே உன்னை நான் சேவித்து உயிர் பெற்றுவிட்டேன் என்று இப்படி இந்த பாசுரத்திலே அருளி செய்தார். அடுத்தபடியாக பாசுரம் ஏழாவது பாசுரம், அந்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், எனக்கு உன்னை விட்டால் வேறு கதி கிடையாது, நீ ஒருத்தன் தான் எனக்கு கதி என்று அதை தெரிவிக்கின்றார். கதியே இல்லை நின் அருளல்லதனக்கு நிதியே திருநீர்மலை நித்திரத்தொத்தே பதியே பரவி தொழும் தொண்டர் தமக்கு கதியே உன்னை கண்டு கொண்டு இந்தொழிந்தேனே. அந்த எம்பெருமானை பார்த்து என்ன தெரிவிக்கின்றார், கதியேலில்லை நின் அருளல்லது எனக்கு, நின் அருளல்லது எனக்கு வேறு கதி இல்லை, என்னால் எனக்கு வேறு போக்கிடம் இல்லை, உன்னை தவிர எனக்கு வேறு புகழ் யாரும் கிடையாது, நீ என்னை கைவிட்டாலும் நான் உன்னையே பற்றியிருப்பேன். நம்மாழ்வார் அருளி செய்தார் அல்லவா, களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகண் மற்றிலேன் என்று, என்னுடைய துன்பத்தை நீ போக்கினாலும் சரி நீ போக்காவிட்டாலும் சரி உன்னை தவிர எனக்கு வேறு பற்றுதல் அடைக்கலம் இல்லை என்று தெரிவித்தார். இங்கே திருமங்கையாழ்வார் தெரிவிக்கின்றார், நின் அருளல்லது எனக்கு கதியே இல்லை என்று தெரிவித்தார். அதற்கு மேலே எம்பெருமானை பார்த்து நிதியே, நிதி என்னால் என்ன, நாம் மிகவும் சிரமப்பட்டு சம்பாதிக்க வேண்டாதபடிக்கு நமக்கு திடீரென்று கீழே புதையல் கிடைத்தால் அது எவ்வளவு ஆனந்தமோ அதுபோல நாம் வருத்தப்படாமலே அடையக்கூடிய நிதியாக எம்பெருமான் இருக்கிறானாம், அவனை நிதியே என்கிறார். அவன் எங்கே இருக்கிறான் என்றால் திருநீர்மலை நித்தில தொத்தே, திருநீர்மலையிலே இருக்கக்கூடிய முத்து போன்றவனே, முத்து மாலை போன்றவனே என்று அவனை அப்படி கொண்டாடுகின்றார். முத்து மாலை என்னால் மிகவும் குளிர்ச்சியாய் எல்லாராலும் விரும்பத்தக்கதாய் இருப்பது போலே எம்பெருமானும் கூட அப்படியே இருக்கிறான் என்கிற அர்த்தத்தை தான் இந்த பாசுரத்தில் நிதியே திருநீர்மலை நித்திலத்து தொத்தே என்றார், நித்தில தொத்தே என்றார். அதற்கு பிறகு பதியே பரவித்தொழும் தொண்டர் தமக்கு கதியே, பதியே பரவித்தொழும் தொண்டர் என்றால் அது திருமங்கி ஆழ்வார் இங்கே தம்மையே குறிப்பிட்டுக் கொள்ளுகிறார் என்றே கொள்ளலாம். எம்பெருமான் எழுந்தருள் இருக்கின்ற பதிகள் தோறும் புக்கு புக்கு அவனை தொழுது கொண்டிருக்கிறார்களாம் அவனுடைய அடியவர்கள். அதாவது எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள் ஒவ்வொன்றிலும் சென்று அவனை யார் யார் சேவிக்கிறாளோ அப்படி சேவிப்பவர்களுக்கெல்லாம் கதியாயிருப்பவன் எம்பெருமான் தான் என்று அர்ச்சாவதாரத்திலேயே மிகவும் ஈடுபாடு உடையவர் ஆகையினாலே திருமங்கி ஆழ்வார் இங்கே என்ன அருள் செய்கின்றார், பதியே பரவித்தொழும் தொண்டர் என்று தொண்டரான தம்மை சொல்லிக்கொண்டு அப்படிப்பட்ட தமக்கு கதியே, அவர்களுக்கெல்லாம் அடையும் இடமாக இருப்பவன் எம்பெருமான் என்றோ அதை தெரிவிக்கின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமானே உன்னை கண்டு கொண்டு இந்தொழிந்தேன், உன்னை நான் சேவித்து உஜ்ஜீவனத்தையும் பெற்றுவிட்டேன் என்று தெரிவிக்கின்றார். ஆஹா, அர்ச்சாவதாரத்தையே விரும்பி இருக்கின்ற அடியவர்கள் எல்லாருக்கும் எம்பெருமான் புகழாயிருந்து கொண்டு அவர்கள் அடையப்படும் இடமாயும் இருந்து கொண்டு அவர்கள் அத்தனை பேருக்கும் உய்வை அருளுகிறான் அல்லவா, அந்த உய்வை அவனை சேவித்து நான் பெற்றுவிட்டேன் என்று இந்த பாசுரத்திலே அருளி செய்கின்றார். அனுபவம் இன்னமும் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கையாழ்வார் திருப்படிகளே சரணம்.